ಶ್ರೀ ರಾಧಾ ಕೃಷ್ಣಾಭ್ಯಾಂ ನಮಃ. ರಾಧೇ ಕೃಷ್ಣ ರಾಧೇ ಕೃಷ್ಣ. ಭಗವಾನ್ ಮಹಾವಿಷ್ಣು அவதாரம் ஏற்றது அதர்மவாதிகளை அழிக்கவே. ஆனால் பகவான் ஏற்ற ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரம் அதிகம் கோபம் கொண்ட அவதாரமே. இப்படி பரசுராமர் ஏன் கோபம் கொண்ட கொடூர அவதாரம் ஏற்றார், இதற்கு என்ன காரணம் என்பதே இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். நம் கண்ணனுடன் ஒரு அழகான பயணம் செல்வோம். திரேதாயுகத்தில் ரிஷிகர் என்ற முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி பெயர் சத்தியவதி. சத்தியவதி குழந்தை வரம் வேண்டும் என ரிஷிகரிடம் தெரிவித்தார். சத்தியவதியின் தாயாரும் குழந்தை வரம் வேண்டும் என்று விண்ணப்பித்தார். ரிஷிகரும் தன் மனைவிக்கு அந்தன தேஜஸுடனும் தன் மாமியாருக்கு சத்ரிய தேஜஸுடனும் குழந்தை பிறக்கும்படி மந்திரங்களால் வேள்வி செய்தார். வேள்வியிலிருந்து அவி உணவை எடுத்து தயார் செய்து வைத்துவிட்டு ரிஷிகர் ஸ்நானம் செய்ய சென்றார். இதற்கிடையில் சத்தியவதியின் தாய், முனிவர் தன் மனைவிக்கு உயர்ந்த அவி உணவை செய்து வைத்திருப்பார் என்று சத்தியவதிக்கான அவி உணவை கேட்டார். சத்தியவதியும் தாய் கேட்டவுடன் கொடுத்து விட்டாள். தாய்க்கான உணவை சத்தியவதி உண்டு விட்டாள். இதை ரிஷிக முனிவர் அறிந்துவிட்டார். இப்படி தவறான காரியத்தை செய்ததால் கொடூரத்தன்மை கொண்ட மகன்தான் சத்தியவதிக்கு பிறப்பான். சத்தியவதியின் சகோதரனோ பிரம்ம ஞானியாக விளங்குவான் என்றார். ஆனால் சத்தியவதி தன் தவறை உணர்ந்து ரிஷிகரிடம் வேண்ட, தன் மகனுக்கு பதில் தன் பேரனே உலகை தண்டிக்கும் கொடூரனாக பிறப்பான் என்று கூறினார். அதன்படி சத்தியவதிக்கு ஜமதக்னி முனிவர் பிறந்தார். ஜமதக்னி முனிவர் ரேணு என்ற மன்னனின் மகள் ரேணுகாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் மகன்களோ வசுமான், திரிணதூமாக்னி, சுவேதன் மற்றும் ராமன். கடைசி மகனான ராமன் தான் பரசுராமர். திரேதாயுகத்தில் சத்திரியர்கள் வம்சம் இல்லாதவாறு 21 தலைமுறையை பரசுராமர் அளித்தார். சத்திரியர்கள் ஒருவேளை ரஜோகுணம் தமோகுணம் கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் சத்திரியர்களை கொல்ல என்ன காரணம், அதை பற்றியும் அறிந்து கொள்வோம். பார்த்தவீர் அர்ஜுனன் என்ற ஒரு சத்திரிய அரசன் கைகேய தேசத்தை ஆண்டு வந்தான். மகாவிஷ்ணுவின் அம்ச அவதாரமான தத்தாத்ரேயரை ஆராதனை செய்து அதிக வல்லமை பெற்றிருந்தான். அதனால் செல்வமும் பேரும் புகழும் பெற்றான். ஒருமுறை 1000 கைகளை உடைய இந்த கார்த்தவீர் அர்ஜுனன் நர்மதை நதியில் பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்தான். அவன் விளையாட்டாகவே நர்மதை நீர்ப்பெருக்கை தடுத்துவிட்டான். அச்சமயம் ராவணனோ நர்மதை நதிக்கரையில் குடிசை அமைத்து சிவபூஜை செய்து வந்தான். ராவணன் குடிசையோ நர்மதியின் நதிய நீர்ப்பெருக்கால் மூழ்கிவிட்டது. இதனால் ராவணன் கார்த்தவீரியனை எதிர்க்க ராவணனை கார்த்தவீரியன் சிறைபிடித்து விட்டான். பின்னர் புலஸ்திய மகரிஷியின் அறிவுரைப்படி ராவணனை விடுவித்தான். அதன் பின்னர் ஒரு நாள் கார்த்தவீரியன் காட்டில் வேட்டையாடிவிட்டு ஜமதக்னி முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்றான். ஜமதக்னி மகரிஷியிடம் சூரபி என்ற பசு இருந்தது. அது கேட்ட செல்வத்தை எல்லாம் கொடுக்கும். சூரபியின் உதவியால் கார்த்தவீரியனுக்கும் அவன் யானைக்கும் குதிரைகளுக்கும் தேவையான உணவை அளித்து உபசரித்தார். கார்த்தவீரி அர்ஜுனனும் சூரபியின் பெருமையை அறிந்து அதை அபகரிக்க முற்பட்டான். ஜமதக்னி முனிவரிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் தன் நகரத்திற்கு சூரபியை கொண்டு சென்றான். கார்த்தவீரியன் ஆசிரமம் விட்டு சென்ற பின்னர் பரசுராமர் ஆசிரமத்திற்கு திரும்ப வந்தார். நடந்த செய்தி அறிந்து கோபத்தால் தன் கோடாரியையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு கார்த்தவீரியனின் நகருக்குள் நுழைந்து அவன் படைகளை எதிர்த்தார். 17 அக்ரோனி சேனைகளை பகவான் பரசுராமர் இல்லாமல் ஆக்கினார். கார்த்தவீரியனையும் எதிர்த்து அவன் 1000 கைகளை கோடாரியால் வெட்டி சாய்த்தார். பின் கார்த்தவீரியனின் தலையை வெட்டி வீழ்த்தி சூரபியை மீட்டெடுத்து தன் தந்தையிடம் அளித்தார். பின்னர் தான் செய்த செயலை பரசுராமர் ஜமதக்னி மகரிஷியிடம் தெளிவாக கூற அவர் பரசுராமர் பெரும் பாவத்தை செய்துவிட்டதாக கூறினார். அரசனை அந்தனர் கொள்வது சரியாகாது. அந்தனர்களுக்கு பொறுமையே வேண்டும். ஒரு பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட மன்னனை கொல்வது மிகப்பெரிய பாவம் என்று கூறி தீர்த்த யாத்திரை சென்று பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்றார். ஜமதக்னி முனிவர் கூறியபடியே ஒரு வருடம் தீர்த்த யாத்திரை சென்று திரும்ப ஆசிரமம் வந்தார் பரசுராமர். ஒருமுறை பரசுராமரின் தாய் ரேணுகாதேவி கங்கை கரைக்கு சென்றபோது அங்கு கந்தர்வ அரசன் சித்திரரதன் அப்சர பெண்களுடன் கங்கையில் விளையாடி கொண்டிருந்தான். நீரெடுத்து வரச் சென்ற ரேணுகாதேவி தன்னை மறந்து கந்தர்வ அரசனை பார்த்து பிரமித்து நின்றார். பின் நேரம் தாண்டிவிட்டதை உணர்ந்து ரேணுகாதேவி நீரெடுத்து சென்று விட்டு ஜமதக்னி மகரிஷியிடம் மன்னிப்பு கேட்டார். முனிவரோ கோபம் கொண்டு தன் மகன்களை அழைத்து தவறு செய்த தன் தாயை கொல்ல கூறினார். ஆனால் தாயை எப்படி கொல்வார்கள்? தாயை யாரும் கொல்லவில்லை. பரசுராமர் நினைத்தார், தந்தை கூறுவதை செய்யாவிட்டால் சாபமிடுவார்,
தந்தை கூறுவதை செய்தால் எல்லோரையும் காப்பாற்றலாம் என்று நினைத்து கொண்டார். பின் ஜமதக்னி முனிவர் கூறியபடியே தாயையும் சகோதரர்களையும் பரசுராமர் கொன்றார். தன் தந்தையின் யோகசக்தி பற்றி பரசுராமருக்கு தெரியும். ஜமதக்னி மகரிஷியும் பரசுராமரிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, இறந்த சகோதரர்களும் தாயும் உயிர் பெற வேண்டும் என்றும், அவர்களை நான் கொன்றேன் என்பதையும் அவர்கள் நினைவிலிருந்து அழிக்க வேண்டும் என்றார். அதன்படியே ஜமதக்னி மகரிஷியும் செய்தார். பரசுராமரால் கார்த்தவீரியன் கொல்லப்பட்டான் அல்லவா, அதனால் அவன் மகன்கள் இதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் தக்க சமயத்தை. ஒரு சமயம் பரசுராமர் சகோதரர்களுடன் காட்டிற்கு செல்ல, அச்சமயம் கார்த்தவீரியனின் புதல்வர்கள் ஆசிரமத்தில் நுழைந்து ரேணுகாதேவி கெஞ்சி வேண்டிய பின்னரும் கூட ஜமதக்னி மகர்ஷியை கொன்று அவர் தலையை எடுத்து சென்று விட்டனர். தாயின் அழுகுரலை கேட்டு ஓடி வந்த பரசுராமருக்கு தந்தையின் உடலை பார்த்து கோபமும் துக்கமும் சேர்ந்து வந்தது. பரசுராமரும் கோபத்தால் கோடாரியை எடுத்துக்கொண்டு கார்த்தவீரியனின் புதல்வர்கள் தலையை வெட்டி சாய்த்தார். தன் தாய் கணவர் இறந்ததும் 21 முறை மார்பில் அடித்து புலம்பியதால் 21 முறை பரசுராமர் சத்திரியர்களை கொன்றார் என்றும் கூறப்படுகின்றது. இந்நிகழ்வுக்கு பின்னர் 21 தலைமுறை சத்திரிய வீரர்களை பரசுராமரும் அழித்தார். பின்னர் பரசுராமரும் தன் தந்தை உடலோடு சேர்த்து வேள்வி செய்தார். சரஸ்வதி நதியில் நீராடி ஸ்நானம் செய்தார். பரசுராமரின் பாவங்களும் அழிந்து போயிற்று. பரசுராமரின் கோபமும் 7வது அவதாரமான பகவான் ஸ்ரீ ராமபிரானால் அடக்கப்பட்டது. பரசுராமரை பின்னர் பீஷ்மருக்கும் துரோணாச்சாரியாருக்கும் கர்ணனுக்கும் குருவாக அமைந்தார். பரசுராமரை பார்க்கவர் என்றும் கூறுவர். பரசுராமருக்கு அந்த பரசை அளித்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான். பரசுராமரின் இயற்பெயர் ராமன். பரசு ஆயுதமாக கொண்டதால் தான் பரசுராமர் ஆனார். பரசுராமர் மன அமைதி பெற்று இன்றும் மகேந்திர மலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். மகேந்திர மலை இன்றைய ஒடிசா மாநிலத்தில் உள்ளது. 10வது அவதாரமான கல்கி பகவானுக்கு குருவாக அமையப் போவதும் இந்த பரசுராமரே. ரஜோகுணமிக்க தீய வழியில் நடக்கும் சத்திரியர்களையே பரசுராமர் அளித்தார். பூமிக்கு பாரமாயிருந்த அவர்களை அழித்து பூமி தேவியின் பாரத்தை குறைத்தார். பரசுராமரும் மகாவிஷ்ணுவின் ஓர் அம்சமே. பரசுராமர் இன்றும் இருக்கின்றார். அதர்மவாதிகளை அழித்து கொண்டேதான் இருக்கின்றார். இதோட பரசுராமரின் அவதாரமும் முடிவடைகின்றது. நம்ம நெக்ஸ்ட் அவதார வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜானி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராதா ராதா.